எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பிரதமரை சந்தித்து பேசிய இந்திய உயர்ஸ்தானிகர் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்கின்ற நிலையில் அமெரிக்காவின் அவசர கால உதவிப் பொருட்களை நாட்டை வந்தடைந்த நிலையிலும் இந்த சந்திப்பு இன்று இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மீன்களால் ஆபத்தா வெளிவந்தது அறிக்கை. இலங்கையின் மீன் நுகர்வு தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உறுதியளித்துள்ளதாக மீன்பிடி இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் தீயினால் சேதமடைந்த எக்ஸ்பிரஸ் பர்க் சரக்கு கப்பலிலிருந்து ரசாயனங்கள் மற்றும் பிற அசுத்தங்கள் கடலில் கலந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கியதுடன் கடற்கரையோரங்கள் சூழல் பாதிப்பு குறித்து பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருந்தது. மேலும் இலங்கை மீன்கள் மனித நுகர்வுக்கு ஏற்றதல்ல என்று பல தரப்பினர் பல்வேறு கூற்றுக்களை முன்வைத்திருந்தனர். இது தொடர்பில் ஆய்வுகளை நடத்திய நாராவின் ஆரம்ப அறிக்கையின்படி மீன்களை உட்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அர்ஜுனடி செல்வா நாட்டில் தற்போது காணப்படுகின்ற நிலைமையானது மோசமாக இருப்பதாகவும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் சிரேஷ்ட மருத்துவத்துறை பேராசிரியர் அர்ஜுனடி செல்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாகவே கோவிட் முதலாவது அலையை சிறப்பாக கட்டுப்படுத்த முடிந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள மருத்துவத்துறை பேராசிரியர் அர்ஜுனடி செல்வா காணப்படுகின்ற நிலைமை சரியில்லை, இதனால் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நோக்கி செல்ல வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. அரசாங்க தரப்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 12 மாவட்டங்களுக்கு நாளை முதல் தடுப்பூசி. மேலும் 12 மாவட்டங்களில் சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் நாளை ஆரம்பிக்க உள்ளதாக ராணுவ தளபதி சவேந்தர செல்வா தெரிவித்துள்ளார். அதன்படி மாத்தளை, நுவரெலியா, கேக்காலை, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, பதுளை, அனுராதபுரம், புத்தளம், அம்பாறை, மட்டக்களப்பு, முனராகலை மற்றும் பொலன்னர்வை மாவட்டங்களில் நாளை முதல் தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. இந்த மாவட்டங்களில் தடுப்பூசி திட்டங்களை தொடர நேற்று 1 மில்லியன் குப்பி சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் 1 மில்லியன் குப்பி சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்று ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பொதுமக்கள், கோவிட் ஒழிப்பு திட்டத்தில் முன்னணியில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசியில் முன்னுரிமை அளிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாக சவேந்திர செல்வா மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயகவில் அதிகரிக்கின்ற கோவிட் 19 தொற்றாளர்கள். கட்டுநாயக்க பிரதேசத்தில் இன்றைய தினம் 86 கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கம்பஹா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் நளின் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இவர்களில் 79 பேர் கட்டுநாயக்க சேதுவா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்களில் 79 பேர் கட்டுநாயக்க சேதுவின் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவர்களுடன் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இதுவரை 2600 கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் நேற்றைய தினம் 7 கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள 64 தொழிற்சாலைகளில் 2382 கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க சேதுவ பிரதேசத்தில் கோவிட் 19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் நளின் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரங்களை செய்து வருகின்ற மக்களை ஏமாற்றும் நபர்களை கண்டுபிடிக்கும் பொறுப்பு குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் கணினி குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணை குழுவுக்காக விசேட போலீஸ் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார்.
இப்படியான பொய் பிரச்சாரங்கள் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் சீர்குலைந்துள்ளன. அத்துடன் இதன் மூலம் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு அழுத்தங்கள் ஏற்படுகின்றன. இப்படியான விடயங்கள் மற்றும் சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தவும் அவ்வாறான செய்திகளை உருவாக்கி வெளியிடுகின்ற நபர்கள் தொடர்பாகவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஒருவர் பொய்யான செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கினால் போலீஸ் கட்டளை சட்டத்தின் 98வது சரத்தின் கீழ் தண்டனை பெறக்கூடிய குற்றம் என்றும் அஜித் ரோகண மேலும் தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய குப்பை மேடாக இலங்கையை மாற்ற முயற்சி சஜித். எந்த விலை திட்டங்களுமின்றி ரசாயன உரங்களை தடை செய்ததன் மூலம் அரசாங்கத்தின் நோக்கம் மக்களை கொல்லாமல் கொலை செய்வது என்பது தெளிவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவசர அவசரமாக எடுத்துள்ள இந்த தன்னிச்சையான தீர்மானம் காரணமாக நாட்டுக்குள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அது மோசமான நிலைமை நோக்கி செல்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை உரங்களை பயன்படுத்துவது ஊக்குவிப்பது தொடர்பில் எந்த எதிர்ப்பும் இல்லை. எனினும் தூர நோக்கமின்றி மிகவும் அவசரமாக ரசாயன உரங்களை தடை செய்தமையானது நாட்டு மக்களின் வாழ்க்கை மீது மேற்கொள்கின்ற கொலை தாக்குதல் என்பதை அரசாங்கம் நீண்ட காலம் செல்லும் முன்னர் உணர்ந்து அனுபவிக்கும். ரசாயன உரங்களை தடை செய்துவிட்டு இயற்கை உரத்தை இறக்குமதி செய்யப்போவதாக அரசாங்கம் கூறுகிறது. இது பாரதூரமான ஆபத்தை கை நீட்டி அழைப்பதாகும். இதனூடாக எமது நாட்டை உலகில் மிகப்பெரிய குப்பை மேடாக மாற்ற அரசாங்கம் சதித்திட்டம் போடுகிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு குப்பை உரங்களை இறக்குமதி செய்வதால் நாட்டுக்குள் பல்வேறு வகையான பூஞ்சைகள் ஆபத்தான நுண்ணுயிர்கள் பரவக்கூடும். இப்படியான இறக்குமதி விலங்கு மற்றும் தாவரங்கள் சட்டத்துக்கு எதிரானது என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை மீளத்திறக்கம் திகதி தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் பாடசாலைகள் மீளத்திறக்கும் திகதியை தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் குறிப்பிட முடியாது என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், குடும்ப வறுமை காரணமாக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பிறரின் பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு வெளிநாடுகளில் தொழில் புரிகின்றார்கள். பிறரது பொறுப்பில் உள்ள பெரும்பாலான பிள்ளைகள் ஏதாவது ஒரு வழிமுறையில் சிறுவர் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. சிறுவர் சித்திரவதை குற்றங்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளை திருத்தியமைக்க நீதி அமைச்சு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கு கல்வி அமைச்சினூடாக பல ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளோம். முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆரம்ப கற்றல் எழுத்துக்களை மாத்திரம் கற்றுக் கொடுக்கும் வரையறைக்குள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீர்படுத்தும் அடித்தளத்தை முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆகவே மாணவர்களின் எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய முன்பள்ளி ஆசிரியர்களின் பங்களிப்பு பிரதானமானவையாகும். கோவிட் 19 தொற்று காரணமாக கல்வித்துறைக்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடம் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் முழுமையாக இடம்பெறவில்லை. மாணவர்கள் உளவியல் ரீதியில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கோவிட் 19 வைரஸ் கடந்த காலத்தை காட்டிலும் தற்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் பாடசாலைகளை மீளத்திறக்கும் தீர்மானம் எதுவும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. பாடசாலையினை திறக்கும் விவகாரத்தில் மாணவர்களுடைய சுகாதார பாதுகாப்பு உள்ளிட்ட காரணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தொலைநோக்கு கல்வி முறையானது தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குருகெதிர மற்றும் இளத்திறனியல் முறைமை ஊடாக தற்போது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தொலைநோக்கு கல்வி முறைமை மாணவர்களுக்கு முழுமையான கற்பித்தலை வழங்கும் என்று குறிப்பிட முடியாது. இருப்பினும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் இதனை தவிர்க்கவும் முடியாது. தொலைநோக்கு கல்வி முறையை ஊடாக கற்றல் நடவடிக்கையினை விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவருடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2021 கல்வி பொதுத்தராதார சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் பாடத்திட்டத்தை முழுமைப்படுத்த தொலைக்காட்சி சேவையூடாக கற்பித்தலை முன்னெடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனது இலக்கு இதுதான், உலக நாடுகளுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ள கோட்டபாயா.
கொழும்பு துறைமுக நகரத்தினால் வழங்கப்படுகின்ற தனித்துவமான வாய்ப்புகளையும் சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அங்கு முதலீடு செய்வதற்கு முன்வருமாறும் அனைத்து உலக தலைவர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை முதலீட்டு பேரவையின் 2021 ஆண்டுக்கான மாநாடு இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று 7ஆம் நாள், நாளை 8ஆம் நாள், நாளை மறுதினம் 9ஆம் திகதி நடைபெறுகின்ற இந்த இணையவழி மாநாட்டில் உலகளாவிய ரீதியில் 65 நாடுகள் கலந்து கொள்கின்றன. இன்றைய தின மாநாட்டை இணையவழியில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையினால் பல்வேறு துறைகள் சார்ந்தும் வழங்கப்படுகின்ற முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் தெளிவுபடுத்தக்கூடிய முக்கிய நிகழ்வாக இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டின் மூலம் இலங்கை முதலீட்டு சபை, இலங்கை வர்த்தக பேரவை, கொழும்பு பங்குச்சந்தை ஆகியவை மாத்திரமின்றி முக்கிய கொள்கை வகுப்பாளர்கள், முதலீட்டாளர்கள், வர்த்தக சமூகத்தினர் என அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இது எமது பொருளாதாரத்தின் முதலீட்டு நிலவரம் தொடர்பான கலந்துரையாடல்களை ஏற்படுத்துவதற்கும் முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காண்பதற்கும் வழிவகுக்கும். அது மாத்திரமில்லாமல் மூலதன சந்தை மற்றும் கடன் சந்தை ஆகியவை தொடர்பில் ஆராய்வதற்கும் வாய்ப்பேற்படுத்தும். இலங்கைக்கு மிகவும் அவசியமானதும் பொருத்தமானதுமான சந்தர்ப்பத்திலேயே இந்த முதலீட்டு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2030ஆம் ஆண்டாகும் போது இலங்கை தற்போதைய அதன் வருமானத்தை விடவும் 2 மடங்கு வருமானத்தை பெறுவதற்கும் பொருளாதார ரீதியில் புதியதொரு மறுசீரமைப்பை அடைந்து கொள்வதற்கும் எமது நாட்டின் தனித்துவமான கேந்திர முக்கியத்துவமுடைய அமைவிடம் அரசியல் ஒருபாடு, வலுவாக சமுதாய கட்டமைப்பு, அறிவுடையதும் செயற்திறன் வாய்ந்ததுமான தொழிற்படை மற்றும் உயர் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை தற்போதைய இலங்கையின் சக்தி வாய்ந்த கூறுகளாகும். எனவே பொருளாதார மேம்பாடு தொடர்பான எமது எதிர்கால இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இந்த அடிப்படை கூறுகளை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளில் தொடர்ச்சியாக முன்னேற்றகரமான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் மூலமாக சக்தி வள உள்ளீர்ப்பை அதிகரித்தல், வீதி மற்றும் புகிரத பாதை மறுசீரமைப்புகள், நாட்டின் துறைமுகங்களை மேலும் விஸ்தரித்தல் ஆகியவையும் இதில் உள்ளடக்கப்படுகின்றன. நிலையான நுண்பாக்க பொருளாதார கட்டமைப்புக்குள் நிலை பெயரானதும் வலுவானதுமான கொள்கைகளை பேணுவதற்கான உறுதிப்பாட்டை நாம் கொண்டிருக்கின்றோம். அதேவேளை முதலீட்டாளர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதற்கும் உதவும் வகையில் எமது சட்ட மற்றும் ஒழுங்குபடுத்த செயற்திட்டங்கள் வகுக்கப்படும். இலங்கையின் ஜனாதிபதி என்ற வகையில் முதலீட்டுக்கு ஏற்ற வகையிலான இந்த மாற்றங்கள் இடம்பெறுவதை பார்ப்பதற்கு விரும்புகின்றேன். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பெருமளவான வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலான பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் இலங்கையின் பல்துறைசார் பொருளாதாரத்தில் காணப்படுகின்றன. உலகின் முன்னணி பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு செல்வதற்கு சில மணி நேர ஆகாய மார்க்க பயணம் போதும் எனும் அளவிலான தூரத்திலேயே இலங்கையின் அமைவிடம் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் தெற்காசிய பிராந்தியத்தின் நாடுகள் அனைத்துடனும் நெருக்கமான பிணைப்பை கொண்ட நாடாகவும் இலங்கை இருக்கிறது. மேலும் இலங்கையின் வர்த்தக தலைநகரமாக விளங்குகின்ற கொழும்பு இந்த பிராந்தியத்திலேயே குறிப்பிடக்கூறத்தக்க வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருக்கிறது. இந்த நகரத்தில் காணப்படுகின்ற பல்வேறு துறைசார் வாய்ப்புகளும் கொழும்பு துறைமுக நகரத்தின் ஊடாக வெகு பிரிவில் மேலும் விஸ்தரிக்கப்படும். உலகிலேயே மிக வேகமான வளர்ச்சியடைந்து வருகின்ற இந்த பிராந்தியத்தின் பிரதானமான சேவை வழங்கும் மத்திய நிலையமாக துறைமுக நகரத்தை மாற்றி அமைப்பதே எமது இலக்காக இருக்கிறது. அதற்குள் காணப்படுகின்ற வசிப்பிடங்கள் அனைத்தும் கடற்சூழலுக்கு அருகாமையிலான உயர்தர வாழ்க்கை தரத்தை கொண்டிருக்கும். இதேவேளை செயற்திறன் வாய்ந்த உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் இயல்மையும் கொண்டிருக்கும். உலகளாவிய ரீதியில் சுற்றுலா பயணிகள் விருப்பத்துக்குரிய இடமாகவும் இலங்கை இருந்து வருகிறது. எனினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சுற்றுலாத்துறை செயற்பாடுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதனை மீட்டெடுப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை இலங்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அது மாத்திரமின்றி தற்போது பூகோள ரீதியில் எழுச்சியடைந்து வருகின்ற மருத்துவ சுற்றுலா மூலமும் இலங்கை பயனடைய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு இலங்கை முதலீட்டு சபை, இலங்கை வர்த்தக பேரவை மற்றும் கொழும்பு பங்குச்சந்தை ஆகியவற்றினால் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.